வழக்கு விசாரணைகளுக்காக ஏற்கனவே ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்ததால் இந்த தண்டனையை குற்றவாளியான கிறிஸ்து கிறிஸ்துராஜா அனுபவிக்க தேவையில்லை என்று நீதிபதி கூறியுள்ளார் எம் வி சான்சி கப்பலில் வருகை தந்த கிறிஸ்து கிறிஸ்துராஜாவும் அவரது மனைவியும் கனடாவில் புகலிடம் கோரியிருந்தனர் நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேருடன் தாய்லாந்தில் இருந்து புறப்பட்ட எம் வி சான்சி கப்பல் பிரிட்டிஷ் கொலம்பிய கடற்பரப்பில் வாய்த்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனேடிய அதிகாரிகளால் வழிமுறைக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்கடத்தலின் பிரதான சூத்திரதாரியாக அல்லது தலைவராக குனரோபின்சன் கிறிஸ்துராஜா செயற்பட்டமைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று நீதிபதி கூறியுள்ளார் குனரோபின்சன் கிறிஸ்துராஜாவும் அவரின் குடும்பத்தினரும் ஏனைய பயணிகளைப் போல கடலில் ஆபத்தான நிலைமைகளை எதிர்நோக்கியிருந்தார்கள் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் குனரோபின்சன் தொடர்பில் முன்னர் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் ஜூரிகளால் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியவில்லை என்பதுடன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏனிய மூவரும் குற்றமற்றவர்கள் என்று ஜூரிகளால் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கில் துணை குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டிருந்த லெஸ்லி இமானுவேல் நடராஜா மகேந்திரன் மற்றும் தம்பீர் நாயம் ராஜரட்னம் ஆகியோர் குற்றவாளிகள் அல்ல என்று ஜூரிகள் தீர்ப்பு வழங்கியிருந்தது சான்சி கப்பலின் உரிமையாளர் மற்றும் கப்பல் மாலுமி ஆகியோருக்கு எதிரான விசாரணை இதுவரை நிறைவு பெறவில்லை என்பதுடன் சன்சி கப்பலில் வந்த சுமார் இருநூறுக்கும் அதிகமானவர்களுக்கு விசாரணையின் பின்னர் கனடாவில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது